அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இன்றைய நாள் இறைவனின் ஆசிரியர் இனிதாக அமைய வாழ்த்துகின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தை 28. ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக்கிட வாழ்த்துகின்றோம். நேயர் பெருமக்களை, பொது காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளினுடைய இறை வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். சாமுவேல் ஆகமத்தினுடைய முதலாவது புத்தகத்தினுடைய 17 அதிகாரம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. திருமதி ஜோஸ் அவர்கள் இதனை உச்சரிக்க அமைந்த மனதோடு கேட்போம், ஜெபிப்போம். தாவீது கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17, இறைவசனங்கள் 32, 33, 37 மற்றும் 40-50 முடிய. அந்நாட்களில் தாவீது சவலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இளைய வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டு கொண்டார். தம் கவனை கையில் பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கு வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றார். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வானங்களோடு ஈடிட்டோடும் ஏறிவலனோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்தலைவர்களின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார், நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வார். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்தள திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கையை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றிக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்பர விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாழனதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நேயர் பெருமக்களே, இந்த நாளினுடைய திருப்பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 144 தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது செல்வன் அகிலன் அவர்கள் அதனை உச்சரிக்க அவரோடு சேர்ந்து இறைவனை நாம் போற்றி துதிப்போம். திருப்பாடல் 144. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி.
என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே, போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே, மக்கள் இனத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன், பதின்நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே, உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி மூன்றாவது பிரிவு, மூன்றாவது பிரிவிலே முதல் ஆறு வசனங்கள். இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்கத்தோடு, ஓய்வு நாளிலே அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களுடைய பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து, இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மறைசாட்சியர்களான புனித ஃபபியான், புனித செபஸ்தியார் இவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்த இந்த நல்ல புனிதர்கள் திருச்சபையினுடைய விழுமியங்களை தங்களது வாழ்விலே வாழ்ந்து காட்டினார்கள். அதற்காக உயிரையும் துச்சமென மதித்து அந்த உயிரை கையளிக்க அவர்கள் முன் வந்தார்கள். திருச்சபை அவர்களை உயர்த்தி மறைசாட்சியராய் ஆக்கியிருக்கின்றது. இந்த நல்ல நேரத்திலே இந்த புனிதர்களை நினைவு கூறுகின்ற அதே வேளையிலே, இன்றைய நாளினுடைய வாசகங்கள் வழியாக துணிவு கொண்ட நெஞ்சத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த துணிவு என்பது அசட்டு தைரியம் அல்ல, மாறாக என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற
அந்த பணிவு கொண்ட நெஞ்சத்தோடு கூடிய துணிவு காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த நாள் நமக்கு அற்புதமாக உணர்த்துகின்றது.